வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். புதிய பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கை தொடர்பில் சுவிஸ்லாந்து வர்த்தக சமூகத்தினருக்கு ஜனாதிபதி விளக்கம். மன்னார் கடற்பரப்புக்குள் நுழைந்து 18 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் நாடளாவிய ரீதியில் தாதிகர்கள் பணி பகிஸ்கரிப்பு. பௌத்த மதத்தை இல்லாதொழிக்கும் வகையில் ஒழுங்கமைக்கப்பட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக உதய கம்மன்பில குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்கால நோக்குடன் புதிய பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கையில் இலங்கை ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கை முதலீட்டு சபை மற்றும் சுவிஸ் ஆசிய வர்த்தக சம்மேளனம் என்பன இணைந்து சுவிஸ்லாந்தில் ஏற்பாடு செய்திருந்த வர்த்தக துறையினருடனான சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் இலங்கை வெற்றிகரமான முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் பிரதான கடன் வழங்குநர்கள் கொள்கையளவில் அதற்கு இணங்கிக் கொள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த டிசம்பர் மாதத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை தொடர்பான வேலை திட்டத்தின் முதலாவது மீளாய்வுக்கு அங்கீகாரம் வழங்கியதன் மூலம் 2024 இலங்கை ஸ்திரத்தன்மையிலிருந்து மீட்சி மற்றும் வளர்ச்சிக்கு நகர்வதற்கான களம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்புடன் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாகவும் கடன் வழங்குநர்களை கையாள்வதில் அவ்வாறான ஒத்துழைப்பு அவசியம் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 18 இந்திய மீனவர்கள் நேற்று மாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டார்கள். மன்னார் மாவட்டம் தாழ்வுபாடு கடற்பகுதியை அண்மித கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக உள்நுழைந்து 2 ட்ரோலர் படகுகளின் மீன்பிடியில் ஈடுபட்ட தமிழக மீனவர்களை இவ்வாறு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டார்கள். கைதான 18 மீனவர்களும் அவர்கள் பயன்படுத்திய 2 ட்ரோலர் படகுகளும் கடற்படையினரால் தாழ்வுபாடு கடற்படை முகாமுக்கு கொண்டுவரப்பட்டன. அதன் பின்னர் 18 மீனவர்களும் மன்னார் மாவட்ட கடல் தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். அவர்களிடம் விசாரணைகளின் பின்னர் கடல் தொழில் திணைக்கள அதிகாரிகள் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். குறித்த இந்திய மீனவர்களின் படகுகளில் இருந்து பல ஆயிரக்கணக்கான கிலோ எடை கொண்டு குஞ்சு மீன்கள் மீட்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரச தாதியர் சங்கத்தினால் இன்று காலை 7 மணி தொடக்கம், நாளை காலை 7 மணி வரை நாடு தழுவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சுகாதார அமைச்சர் மற்றும் இராஜாங்க நிதியமைச்சர் ஆகியோருக்கு இடையில் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்த கலந்துரையாடலில் உரிய தீர்வும் முன்வைக்கப்படாத நிலையில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அரச தாதியர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் சுதத் யாசரி தெரிவித்துள்ளார். இதனிடையே பல்வேறு சுகாதார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்திருந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டம் இன்று காலை 6:30 தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. தமது கோரிக்கைகளுக்கு ஒரு வாரத்திற்குள் தீர்வு முன்வைக்கப்படாத நிலையில் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என வைத்திய சேவையின் ஒருங்கிணைந்த முன்னணியின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார். ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு கப்பலை அனுப்பும் முடிவை யாரிடம் கேட்டு ஜனாதிபதி எடுத்தார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின். தமக்கு எதிராக செயற்படும் நாடுகளுக்கு எதிராக செயற்படுவோம் என்று ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அப்படியொரு பிரச்சனை இந்த நாட்டுக்கு வந்தால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே யாரிடம் கேட்டு இந்த தீர்மானத்தை எடுத்தார்? பாராளுமன்றத்தில் அனுமதி பெறப்பட்டதா? மக்களிடம் கருத்து கூறப்பட்டதா? தன்னிச்சையான முறையிலேயே ஜனாதிபதி இந்த முடிவினை எடுத்துள்ளார். இதன் மூலம் நாட்டின் எதிர்காலம் ஆபத்துக்குள் தள்ளப்பட்டுள்ளது. தமக்கு எதிராக மனித உரிமை விவகாரங்களை எழுப்பும் நாடுகளை சமாளிக்கவே இவ்வாறு கப்பல் அனுப்புவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். பௌத்த மதத்தை இல்லாதொழிக்கும் வகையில் ஒழுங்கமைக்கப்பட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் காவி உடை அணிவதை பிக்குகளுக்கு மாத்திரம் வரையறுக்கும் சட்டம் இயற்றப்பட வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் பேசிய அவர், பௌத்த மதத்தை இல்லாதொழிக்கும் வகையிலான செயற்பாடுகள் அல்லது பௌத்த கோட்பாட்டை திரிவுபடுத்தும் கருத்துக்களை குறிப்பிடும் ஒரு சில பௌத்த தேரர்களுக்கு புலம்பெயர் அமைப்புகள் நிதியுதவி வழங்குகின்றன. காவி உடையை அனைவரும் அணியும் நிலைமை என்று காணப்படுவதனால் ஒரு சிலர் தம்மை பிக்கு என்று அடையாளப்படுத்திக் கொண்டு பௌத்த மதத்தை அவமதிக்கின்றார்கள். பிக்கு ஒருவர் காவி உடை தரிக்க வேண்டும் என்று ஒழுக்கச் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஏனையோர் காவி உடையை அணிய முடியாது என்று சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே காவி உடை அணிந்தவர்கள் எதை செய்தாலும் அவர்களை உடனடியாக கைது செய்ய முடியாத நிலைமை காணப்படுகிறது. 2300 வருடகால தொன்மையினை கொண்டுள்ள பௌத்த கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டுமாயின் இந்த நாட்டில் காவி உடை அணிவதை பிக்குகளுக்கு மாத்திரம் வரையறுக்கும் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றார். திருகோணமலை மாவட்டம் இந்தியாவின் பிரகடனப்படுத்தப்படாத ஒரு மாநிலமாக மாறியுள்ளதாக பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி அண்மையில் திருகோணமலையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு மற்றும் பொங்கல் நிகழ்வுகளை உதாரணமாக குறிப்பிடலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக மேலும் அவர் குறிப்பிடுகையில், மாலத்தீவில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சீன சார்பு ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அங்கிருக்கும் இந்திய ராணுவத்தை வெளியேறுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் புதிய ஜனாதிபதி சீனாவுக்கு விஜயம் செய்து சீன ஜனாதிபதியை சந்தித்ததுடன் பெருமளவான இருதரப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாலத்தீவு விவகாரத்தில் சீனா தனது வலுவான இடத்தை கைப்பற்றியுள்ளமை இந்தியாவிற்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது. அதன் அடிப்படையில் திருகோணமலையை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்தியா வடக்கையும் கொழும்பையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயல்கின்றது. எனவே அதற்கு பதிலாக இலங்கையில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட இந்தியா முயல்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யுக்திய போதைப்பொருள் ஒழிப்பு வேலைத்திட்டத்தில் சிறைச்சாலை அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருப்பது கவலைக்குரியது என நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சே அண்மையில் யாழ்ப்பாணம் வந்திருந்த போது யாழ் சிறைச்சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கைதிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகள் தொடர்பாக அவர்களோடு கலந்துரையாடியதோடு சிறைச்சாலை சமையலறை பெண்கள் பிரிவு மற்றும் கைதிகளின் உற்பத்திகளையும் கண்காணித்துள்ளார். இந்த நிலையில் கண்காணிப்பு விஜயத்திற்கு பின்னர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது ஒரு சில சிறைச்சாலை அதிகாரிகள் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்பு இருப்பதாக பாரிய குற்றச்சாட்டிலிருந்து வருகின்ற போதிலும் யாழ் சிறைச்சாலை அதிகாரிகளுக்காக அவ்வாறான குற்றச்சாட்டு எதுவும் இல்லை என்ற கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எமது நாட்டில் ஏனைய சிறைச்சாலைகள் விட மிகவும் சுத்தமான சிறைச்சாலை வளாகத்தை வைத்திருப்பதற்கு இங்குள்ள சிறைச்சாலை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். இது மிகவும் பாராட்டத்தக்கதாகவும் முன்மாதிரியான நிறுவனமாக யாழ்ப்பாண சிறைச்சாலையினை அறிமுகப்படுத்தலாம் என்பதோடு யாழ் சிறைச்சாலைக்கு தேவையான குறிபாடுகளை பூரணப்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கோரி மோசடி செய்பவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார். சமீப காலமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பல மோசடி சம்பவங்கள் பதிவாகி வருவதோடு போலி முகவர்களிடம் பணத்தை கொடுத்துவிட்டு மீளப்பெற முடியாதவர்கள் போதியளவு ஆதாரமின்மையினால் போலீசாரையும் நாட முடியாத நிலைமையுள்ளது. இந்த நிலையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக பணம் அல்லது கடவுச்சீட்டை வழங்குவதற்கு முன் பணியகத்தின் இணையதளத்தை பார்வையிட வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான சரியான உரிமம் குறித்து முகவருக்கு உள்ளதா அல்லது மற்றும் அந்த நிறுவனம் உத்தியோகபூர்வ வேலைவாய்ப்பு நிறுவனமா என்பதையும் இதனூடாக கண்டறிய முடியும். இது மட்டுமின்றி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடுவோர் 1989 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமும் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் 14,294 பால் பண்ணைகள் மூடப்பட்டுள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் கால்நடை திட்டமிடல் பணியகம் தெரிவித்துள்ளது. 2023 ஜனவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் குறித்த பண்ணைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் ஊபா மாகாணத்தில் 6,961 பண்ணைகள், வடமேல் மாகாணத்தில் 964 பண்ணைகள், கிழக்கு மாகாணத்தில் 894 பண்ணைகள், வடமத்திய மாகாணத்தில் 723 பண்ணைகள், தென் மாகாணத்தில் 665 பண்ணைகள், மத்திய மாகாணத்தில் 2,289 பண்ணைகள், சப்ரகமுக மாகாணத்தில் 847 கால்நடை பண்ணைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் யாழ் மாவட்டத்தில் 376 கால்நடை பண்ணைகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 31 பண்ணைகளும் இந்த காலப்பகுதியில் மூடப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் 17,843 கால்நடை பண்ணைகள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் புள்ளி விவரங்களின்படி புதிதாக 3,549 கால்நடை பண்ணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதனிடையே மாடு திருட்டு, மேய்ச்சல் தரை பிரச்சினை, முறையான கண்காணிப்பின்மை, நிதி பிரச்சினைகள், கறவை மாடுகளை கட்டப்படுத்தும் திட்டங்களை செயல்படுத்தாமை, கால்நடை அதிகாரிகளின் பற்றாக்குறை, நியாயமான விலையின்மை போன்ற பல்வேறு காரணிகளினால் பெரும்பாலான பண்ணையாளர்கள் தொழிலை விட்டு விலகி செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர்.